அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு அப்படின்னு அர்த்தம், ட்ரெயின் ஆனதுப்பா மூணு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இந்த டாட்டாமெரிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச்சாக இருக்க எலமெண்ட் வேறுபடும் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே எதோட அட்டாச்சாக இருக்குது, டைரெக்டாக கார்பனோட அட்டாச்சாக இருக்குது. இதே ஸ்ட்ரக்சரை நான் என்ன பண்ண போகிறேன், ஹைட்ரஜன் ஆட்டம் நைட்ரஜனோட அட்டாச்சாக இருக்க மாதிரி போடுறேன் சரிங்களா. அப்போ இந்த இந்த பக்கத்து நீங்கள் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எப்படி போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வந்துடும், சி அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும். அப்போ இங்கே பாருங்களே, இங்கே ரெண்டு பாலி வேலண்ட் ஆட்டம் இருக்குது. பாலின்னா நிறைய வேலன்சி உள்ள ரெண்டு ஆட்டம். நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா வேலன்சி த்ரீன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. கார்பனுக்கு வேலன்சி என்ன இப்போ வருது, ஃபோர் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் டைரெக்டாக எதோட அட்டாச் ஆகிருக்கு, கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி வேலண்ட் ஆட்டத்தோட. இந்த இடத்துல ஹைட்ரஜன் எதோட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு, நைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலி வேலண்ட் ஆட்டத்தோட. இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன, சிஸ்டம், டயர்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னதுன்னா HCN. ஒரு ஹைட்ரஜன் இருக்கா இங்கேயும், இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன், இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன். ஒரு கார்பன் இருக்கா இங்கேயும், ஒரு கார்பன் இங்கேயும், ஒரு கார்பன். ஒரு நைட்ரஜன் இருக்கா சரிங்களா, கரெக்டாக தான் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன், ஒரு நைட்ரஜன், ஒரு கார்பன். ஆனால் இதோட பேர் ஹைட்ரஜன் சயனைடு. ஐபாக் நேமில் சொல்லும் போது எப்படி சொல்கிறாங்க, ஹைட்ரஜன் சயனைடு அப்படின்ற மாதிரி காமன் நேமில் கூட சொல்லலாம் இதோட நேம் சரிங்களா. ஐபாக் நேம் வேணாம். இந்த இடத்துல இதோட நேம் எப்படி சொல்லணும், நீங்கள் ஹைட்ரஜன் ஐசோசயனைடு. ஹைட்ரஜன் ஐசோசயனைடு. ஏன்பா இங்கே ஹைட்ரஜன் எதோட அட்டாச் ஆகிருக்கு, நைட்ரஜனோட. CN இருந்தால் தான் சயனைடுன்ற வார்த்தை சொல்லணும், NC அப்படின்னு இருந்தால் ஐசோசயனைடு. சரி இதுக்கு வேலன்சியெல்லாம் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜனோட வேலன்சி என்னப்பா, ஒன்று. இதை ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று வருதா, ஒன்று வருது. இங்கேயும் ஹைட்ரஜனுக்கு வேலன்சி என்ன வருது, ஒன்று வருது. ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாண்டு தான் வருது, அதனால் வேலன்சி ஒன்று. கார்பனுக்கு ரவுண்ட் பண்ணுங்கள், இது 1, 2, 3, 4. கார்பனுக்கு வேலன்சி கரெக்டாக 4 வருது. நைட்ரஜனுக்கு 3 வரணும், நைட்ரஜனோட வேலன்சி என்ன வரணும், 3. இதை ரவுண்ட் பண்ணி பாருங்கள், 1, 2, 3 வந்துருச்சு. அப்போ இது கரெக்டு. இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்களே, ஹைட்ரஜன் கரெக்டாக வந்துருச்சு, நைட்ரஜனுக்கு என்னப்பா வருது, 1, 2, 3. இதை சேர்த்தீங்கன்னா என்ன வரும், 4 வந்துடும். ஆனால் நைட்ரஜனோட வேலன்சி என்னது, 3 தான். அதுக்காண்டி தான் இந்த ஹாரோ மார்க்கை நான் இப்படி போட்டிருக்கேன். எல்லா இடத்துலையும் எப்பயுமே இங்கே போட்டதில்லை, இந்த ஹாரோ மார்க் இப்படி போட்டீங்கன்னா இதுக்கு எந்த வேலன்ஸுமே கிடையாது, இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாமே என்னது, இதுக்கு தான் ரெண்டு வேலன்ஸையும் நடத்தும். அதாவது இந்த பாண்டுக்கு ஒரு வேலன்ஸியும் இந்த ஆரோக்கு ஒரு வேலன்ஸியும் ரெண்டு எலக்ட்ரானும் இதுக்கு தான் காமன், எதுக்கு, கார்பனுக்கு மட்டும்தான். அப்போ இந்த பாண்டை நீங்கள் எதுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணணும், இந்த ஹெட்டு எங்கிட்டு இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ ஹைட்ரஜன் நைட்ரஜனோட வேலன்ஸ் என்னது, 1, இது 2, இது 3 கரெக்டு தான் சார். கார்பனுக்கு வேலன்ஸி 4 வரணுமே, இது 1, இது 2, இது 3 இது என்னதுப்பா, 4. அதனால இந்த கார்பனுக்கு தான் வேலன்ஸி. அப்போ இப்படியும் எழுதலாம். அப்போ இதில் ரெண்டு பாலி வேலன்ட் ஆட்டத்துக்குள்ள ஹைட்ரஜன் டிஃபர் ஆகிறனால இதுக்கு பேர் டைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலி வேலன்ட் ஆட்டம் என்னென்னது, ஒன்று கார்பன், இன்னொன்று என்னதுப்பா நைட்ரஜன், அதுக்குள்ளே வேறு யாருனால இதுக்கு பேர் என்னது சரிங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டயர்டு சிஸ்டம். இதே ட்ரைடு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ட்ரைனா என்னது, 3 பாலி வேலண்ட் ஆட்டத்துக்குள்ளே சரிங்களா. ட்ரைடு சிஸ்டம் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா 3 வேலண்ட், 3 இது வருது சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட வச்சுக்குவோம், கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு வச்சுக்குவோம். இங்கே எத்தனை ஆட்டம் இருக்குது, கார்பன் 1, நைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 1. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களே, இப்படி எழுதிக்கிறேன், எல்லா இடத்துலையும் நான் என்ன போட்டுக்கிட்டேன்ப்பா, ஹைட்ரஜன். ஏன்ப்பா கார்பனுக்கு வேலன்ஸ் என்ன வந்திருக்கணும், 1, 2, 3, 4 அப்போ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இங்கே ஹைட்ரஜன் எங்கே அட்டாச் ஆகிருக்கு, கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு சரிங்களா. இதே இதை நான் கொஞ்சம் மாற்றி எழுதுறேன், கார்பன் 1, 2, ஓகே 1, 2 இங்கே என்ன வச்சுக்கிறேன், டபுள் பாண்ட் போட்டு N, அடுத்து இந்த இடத்துல ஓ, இந்த இடத்துல OH அப்படின்னு போகிறேன் சரிங்களா. இதே ஸ்ட்ரக்சரை மாற்றி எழுதுறேன் சரிங்களா. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா NO2 குரூப்பாக இருக்குது, எங்கே தான் ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு, கார்பனோட தான் அட்டாச் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு, ஆனால் அந்த ஹைட்ரஜன் கார்பனோட இல்லை, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கீங்களா, இந்த ஹைட்ரஜன் இங்கே இல்லை, எங்கே போய் சேர்ந்துருக்கு, ஆக்சிஜனோட போய் சேர்ந்துருக்கு. இந்த ரவுண்ட் பண்ண ஹைட்ரஜன் எங்கேப்பா போய் சேர்ந்துருக்கு, ஆக்சிஜனோட. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் வேரி ஆகுது சரிங்களா. அதாவது ஹைட்ரஜன் இங்கே கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு, இங்கே ஹைட்ரஜன் நைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இங்கே ஹைட்ரஜன் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு,
இங்கே ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிற விதம் வேறுபட்டதுன்னா எந்த எலமெண்ட்டோட, அதுக்கு பேர் டாட்டோமெரிசம். ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்குது இங்கே கார்பனோடையும் இங்கே ஆக்சிஜனோடையும் இருக்கிறதுனால இந்த ஐசோமெரிசத்துக்கு பேர் டாட்டோமெரிசம். இதில் மூணு டிஃப்ரெண்ட் ஆட்டம் இருக்குது, ஒன்று கார்பன், இன்னொன்று நைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். அதனால இதுக்கு பேர் என்னது, ட்ரைட் சிஸ்டம். இதுக்கு வேலன்ஸி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதை என்ஓட்டு குரூப்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நைட்ரோமீத்தேன்னு பேர். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அசிஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா. இப்போ இதுக்கு கார்பனுக்கு வேலன்ஸி 4 இருக்குது, 1, 2, 3, 4. நைட்ரஜனுக்கு வேலன்ஸி என்ன பாருங்க, 1, 2, 3 தான் இருக்கணும், ஆனால் இங்கே 4 இருக்குமா இருக்குது. அதனால தான் இந்த ஆரோ மார்க் என்ன பண்ணியிருக்கேன் நான், இங்கிட்டு போட்டிருக்கேன். ஆரோ மார்க் இங்கிட்டு போட்டிங்கன்னா ரெண்டுமே எதுக்கு தான் பொருந்தும், இது ஒன்றும் இது ஒன்றும் ரெண்டுமே எதுக்கு பொருந்தும், இந்த ஆக்சிஜனுக்கு தான், இந்த ஹெட் உள்ள பகுதிக்கு தான் பொருந்தும். அப்போ ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் என்ன வரணும், 2 வரணும். அப்போ இதுக்கு 2 போட்டுக்கலாமா, இது 1 இது 2. அப்போ இந்த நைட்ரஜனுக்கு எதுவுமே கிடையாதுன்னு மீனிங். அப்போ நைட்ரஜனை சுற்றி பார்த்தீங்கன்னா இதை சேர்க்கவே கூடாது, 1, 2, 3. அப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா 1, இந்த ஹைட்ரஜனை சேர்த்தீங்கன்னா 2, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ இது ஒரு ஃபார்ம். இது மூணு ஆட்டம், மூணு பாலிவேலண்ட் ஆட்டம் இன்வால்வ் ஆகிறாங்க. இதுக்கு பேர் ட்ரைடு சிஸ்டம். ஃபைனல் ஒன் பார்க்க போகிறோம், ரொம்ப ஈஸி. ரிங் ஐசோமெரிசம், ரிங், ரிங்கில் வேறுபடும், சரிங்களா. இப்போ இதுக்கு ஒரு மாலிகுலர் ஃபார்ம் நான் எழுதுகிறேன், C3H6 அப்படின்னு வச்சுக்கோம். மாலிகுலர் ஃபார்மில் என்னது, 3 கார்பன், 6 ஹைட்ரஜன் தான். இப்போ இந்த இதை வந்துட்டு நான் ஓப்பன் செயின்லேயும் எழுதுகிறேன், ரிங் ஃபார்மெட்லேயும் எழுதுகிறேன், சரிங்களா. ஓப்பன் செயின்னா ஏன்னா 3 வச்சு ரிங் ஃபார்ம் பண்ணலாம், என்ன ரிங் ஃபார்ம் பண்ணலாம், ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாமா, 3 இதை வச்சு என்ன ஃபார்ம் பண்ணலாம், ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். அதனால தான் 3 கார்பன் மினிமம் எடுத்திருக்கேன். 3 கார்பனை ஓப்பன் செயின்ல எழுதுறேன் தொடர்ச்சியாக, 1, 2, 3 எழுதிக்கலாமா. இப்போ இதை வந்துட்டு நான் எப்படி எழுதுறேன், நான் இந்த ஃபார்மெட்டில் எழுதுறேன். எந்த ஃபார்மெட்டில், ரிங் ஃபார்மெட்டில். ரிங் ஃபார்மெட்னா ஓகே, எழுதியாச்சு. இது வந்துட்டு ஒரு ரிங் ஃபார்மெட்டில் இருக்குது. என்ன ரிங் ஃபார்மெட்டில் இருக்குது, ட்ரையாங்கிள் அப்படின்ற ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த ஐசோமெரிசத்துக்கு பேர் ரிங் ஐசோமெரிசம், ரிங் செயின் ஐசோமெரிசம். என்ன சொல்லணும்னா ரிங் செயின் ஐசோமெரிசம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா. இதை பேலன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் டபுள் பாண்ட் போட்டுருக்கலாம், 3 கார்பன் தான் யூஸ் பண்ணணும், 6 ஹைட்ரஜன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ இதை இருந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கலேன், இந்த இடத்துல நீங்கள் டபுள் பாண்ட் போட்டால் தான் நீங்கள் பேலன்ஸ், ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ இங்கேயோ டபுள் பாண்ட் போட்டால் தான் பேலன்ஸ் ஆகும், சரிங்களா. ஏன்ப்பா நம்மகிட்ட இருக்கிறது மினிமம் ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன் தான் இருக்குது, ஆனால் இட் ரிக்கவர்ஸ் எத்தனை ஹைட்ரஜன்ப்பா, 8 ஹைட்ரஜன் தேவைப்படும். எப்படி சார், H3, ஏன்னா ஒரு பாண்ட் இருக்கிறதுனால. இது போடாமல் பாருங்களே, இது போடாமல் பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்கிறனால எத்தனை ஹைட்ரஜன் போடுவீங்க, H2. இங்கே 1 மட்டும் இருக்கிறதுனால என்ன போடுவீங்க, H3. அப்போ எத்தனை ஹைட்ரஜன் வந்துருச்சு, 3, 5, 8 வந்துருச்சு. இதை நீங்கள் சரி பண்ணணும்னா இங்கே ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிருங்க, இங்கே ஒரு ஹைட்ரஜனை குறைச்சிருங்க, H3க்கு பதிலாக H2, H2க்கு பதிலாக H. அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டிங்கன்னா சரியாக வரும், வருமாப்பா. அப்போ இதோட ஐயப்பாக் நேம் சொல்லுங்கள், 1, 2, 3 கார்பன் இருக்கா, 3 கார்பன்றதை என்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ப்ரொப்பு. அடுத்து டபுள் பாண்ட் வந்துருச்சு, டபுள் பாண்ட் வந்தாலே என்ன முடிக்கணும், நீங்கள் இஎன்இன்னு முடிக்கணும். எந்த பொசிஷனில் சார் இருக்குது, இங்கிட்டிருந்து போகும்போது செகண்ட் கார்பன் சார், இங்கிட்டிருந்து போகிறேன் சார் நான், அப்படின்னா எந்த கார்பன் வரும், ஃபஸ்ட்டு கார்பன் வரும், சரிங்களா. அப்போ ரைட் டு லெஃப்ட் போகும்போது ஃபஸ்ட்டு கார்பனில் வரனால ப்ரொப் 1 இன். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுங்கப்பா, இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது சுற்றி பார்க்கும்போது. அப்போ எத்தனை ஹைட்ரஜன் நீங்கள் தேவைப்படும், 2 ஹைட்ரஜன். இதை பாருங்களே, 1, 2 இருக்குது. அப்போ எத்தனை ஹைட்ரஜன் இங்கே போடணும், H2. இங்கே ரவுண்ட் பண்ணுங்கள், 1, 2 இருக்குது. அப்போ எத்தனை ஹைட்ரஜன் நீங்கள் போடணும், H2. சார் இதுக்கு எப்படி சார் நேம் கொடுப்பீங்க, இதுக்கு பேர் எத்தனை கார்பன் தொடர்ச்சியாக இருக்குது, 1, 2, 3 இருந்தால் என்ன ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் ப்ரப்பு. சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது எல்லா இடத்துலையும், இங்கேயும் சிங்கிள் பாண்ட், இங்கேயும் சிங்கிள் பாண்ட், இங்கேயும் சிங்கிள் பாண்ட். ஆனால் இது ப்ரொப்பேன் கிடையாது, ப்ரொப்பேன்னா CH3 CH2 CH3 இப்படி கண்டினியூவாக இருந்தால் தான் என்னது, ப்ரொப்பேன். ஆனால் இந்த இடத்துல இப்படி ரிங் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் என்ன வார்த்தை சேர்த்துக்கணும்னா, ரிங்னா சைக்ளோ, சைக்ளிக்னு அர்த்தம், அதனால சைக்ளோ ப்ரொப்பேன் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும், சரிங்களா. அப்போ இதோட ஐயப்பாக்கு நேம் என்னதுப்பா, சைக்ளோ ப்ரொப்பேன், நாட் வெறும் ப்ரொப்பேன் கிடையாதுப்பா, இது என்னது, சைக்ளோ ப்ரொப்பேன். இப்போ 6 டைப் ஆஃப் ஐசோமெரிசம் பார்த்துருக்கோம் ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசத்தில். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஐசோமெரிசம், ஆர் செயின் ஐசோமெரிசம், ஆர் நியூக்ளியர் ஐசோமெரிசம். சேம் மாலிகுலர் ஃபார்ம்லாம், கார்பனோட செயினில் வேறுபடும். ஒரு இதில் 5 கார்பன் இருக்கும், இன்னொன்றில் 4 கார்பன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, கார்பன் ஆர் செயின் ஆர் நியூக்ளியர். அடுத்து என்ன சொல்கிறாங்க, பொசிஷன் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் குரூப் OH குரூப் இருக்குன்னா அதோட இடம் மாறுபடும். சேம் மாலிகுலர் ஃபார்ம்லா அந்த ஒன்லி டிஃபர்ஸ் இன் பொசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். அடுத்து என்னதுப்பா, ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமெரிசம் தேர்ட் ஒன்று. சேம் மாலிகுலர் ஃபார்ம்லா
பட் டிஃபர் என்னது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் டிஃபர் ஆகும். ஒன்றில் ஆல்டிகைட் வரும், இன்னொன்று என்ன வரும் கீட்டோன் வரும். அடுத்து ஃபோர்த் ஒன்று என்னது மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈத்தர்ஸில் தான் இது எக்ஸ்பீட் பண்ணும். எதில் எக்ஸ்பீட் பண்ணணும் ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க. ஈத்தர்ஸ், ஈத்தர்ஸ்னால் தெரியும் ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடு பார்க்கும்போது அதோட அட்டாச்சாக இருக்க கார்பன், இங்கிட்ட ஒரு கார்பன் இருக்கும், இங்கிட்ட மூணு கார்பன் இருக்கும், இல்லைனா இங்கிட்டும் இங்கிட்டும் ரெண்டு ரெண்டு கார்பனே ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஆக்சிஜனோட லெஃப்ட் சைடில் ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ரெண்டு கார்பன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் ஆக்சிஜனோட ஈத்தரோட அட்டாச்சாக இருக்க கார்பன் வேரி ஆச்சுன்னா அதுக்கு பேர் மெட்டாமெரிசம். அடுத்து ஃபிஃப்த் ஒன் டாட்டாமெரிசம். டாட்டாமெரிசம்னா ஹைட்ரஜன் டிஃபர் ஆகும். ஹைட்ரஜன் கார்பனோட அட்டாச்சாக இருக்குது, ஹைட்ரஜன் நைட்ரஜனோட அட்டாச்சாக இருக்குது. இங்கே ரெண்டு பாலிவேலன்ட் ஆட்டமாக இருந்தால் டயர் சிஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா இதே தான், ஹைட்ரஜன் அட்டாச்சாக இருக்கிறது தான் வேறுபடும். ஆனால் இங்கே மூணு பாலிவேலன்ட் ஆட்டம் இருக்குது, கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்னது ட்ரைடு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரிங் செயின், ஒன்று ரிங் ஃபார்மெட்டில் வரும், இன்னொன்று ஓப்பன் செயினில் வரும், தொடர்ச்சியாக வரும், இன்னொன்று ரிங் ஃபார்மெட்டில் வரும். இப்படி இப்படி டிஃபர் ஆச்சுன்னா இதுக்கு பேர் ரிங் செயின் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ப்பா, சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. Thank you, friends.